ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். பொங்கலடை பிறந்து உயர்ந்தோர் தல விளங்கி வீங்கொலினின் ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதீரோன் ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்று சங்ககால புலவன் பாடிமகிழ்ந்த அன்னையாம் தமிழை வணங்கி அன்பிற்கு நீ ஆதன் சினிமாநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் ஆதன் சினிமா வழங்கக்கூடிய ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் பேசுவதற்காக மிக மிக அருமையான இயக்குனர் தான் சொல்லணும். இவருடைய படத்தை பார்த்துட்டு ஒரு காலகட்டத்தில் அப்படியே கை காலெல்லாம் நடுங்கி போயிருக்காங்க. நானுமே இந்த படத்தை பிற்காலத்தில் பார்க்கும்போது இன்றைக்கும் பார்க்கறது பயப்படுவேன். ஒரு ரெண்டு மூணு தடவை தான் பார்த்துருக்கேன். ரொம்ப பயப்படுவேன் அந்த படம் பார்க்கறதுக்கு. அவ்வளோ ஒரு ஹாரர் ஃபிலிமில் ஒரு கல்ட் ஃபிலிம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அருமையான ஒரு படம் எடுத்திருப்பார். யார் இவர், யார் இவருன்ட்டு அந்த காலத்திலே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த படம் வந்திருக்கே இந்த யார் படத்தோட டேரக்டர் யார் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ யார் கண்ணன் சார் இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். இன்றைக்கு ரொம்ப அருமையான நடிகராக நம்ம வீடுகளில் வளம் வந்துருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மக்கள் மனங்களை கவர்ந்த யார் கண்ணன் சார், வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி சார் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுடைய மறக்க முடியாத அந்த முதல் படத்தில் முதல் டே ஷூட் எப்படி இருந்தீங்க சார்? உதிரிப்பூக்களை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சது வந்து மறக்க முடியாத அனுபவம். எப்படின்னா இந்த முதல் படத்தில் டைட்டிலில் பேர் வரப்போ நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போனோம். என்னோட நண்பர்கள், என்னோட காலேஜில் படித்த நண்பர்கள் அவங்களோட படம் பார்க்கணும். கோயம்புத்தூர் நான் போனேன், நல்ல மழையில் படம் பார்க்குறப்ப நண்பர்கள்லாம் கிளாப் பண்ணுறாங்க. சென்னை வேற குரூப் பார்க்குது. அதே மாதிரி அதோட வெளியில் வீணை எஸ் பாலச்சந்தர் அவர்கள் சிறப்பு விருந்தினர் வந்தார். அப்போது எல்லாருக்கும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செஞ்சால் அவர் வால் கிளாக்கு இந்த அவர் குடம் இந்த மாதிரி இப்படி தான் கொடுப்பாங்க. பிளாஸ்டிக் பொருட்கள், எவர் சில்வர் இப்படி ஏதோ கொடுப்பாங்க. ஆனால் டைரக்டருக்கு எப்படி ஷீல்டோ அதே மாதிரி ஷீல்டு அந்த, ஏன்னா அதோட வேல்யூ அவருக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்டவள். அப்போல்லாம் நாகரா இதெல்லாம் வச்சுக்காமல் நாங்கள் உதிரிப்புகள் வேலை செஞ்சோம். ஒரு பியானோ டைப்பில் டேப் ரெக்கார்டர் இருக்கும், அது ஷோல்டரில் மாட்டிட்டு இந்த டைலாக்குக்கு ஒரு சின்ன மைக் வச்சு இப்படி அந்த என்ன பேசுகிறாங்க ஆமாம் அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு விஜயன் வந்து மலையாளம் கலந்து தமிழ் பேசுவார், மதுமாலினி ஹிந்தி கலந்து தமிழ் பேசுவாங்க, அஸ்வினி கன்னடம் கலந்து தமிழ் பேசுவாங்க. இப்படி எல்லாத்தையும் சரத் பாபு சார் வந்து தெலுங்குலேருந்து வந்தவர், அவர் தமிழ் பேசுவார். இப்படி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நைட் நைட்டு போய் உட்காந்து என்ன ஒரிஜினலாக வாய் அசைப்புக்குல டைலாக் இருக்குன்றத எழுதிடுவேன். இது என்னன்னா ஈஸியாக டப்பிங் டைம்ல எல்லாம் அப்படி எடுத்து அவங்க கண்ணு முன்னாடி போடுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அப்போ லூப் சிஸ்டம் உதிரிப்பூக்கள், பிறகு கம்ப்யூட்டர் ஆச்சு, இப்போ டிஜிட்டல் ஆச்சு, நிறைய சிஸ்டம் மாறி. ஆனாலும் நாங்கள் அதுக்கும் தயார் நிலையில் அந்த அது அதுதான் அந்த அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இதில் தான் சொன்னேன். உதவி இயக்குனராக இருக்கிறதுக்கு வசதி குறைவுகளோட நாகர கிடையாது, ஆனாலும் நாங்கள் வந்து அந்த டப்பிங்கில் பிரச்சனை இல்லாமல். அதே மாதிரி பிற்காலத்தில் எல்லாம் டப்பிங்னா வந்து கண்ணன் பார்த்துக்கிட்டோன்ட்டு விட்டு டைரக்டர் போனார். ரஜினி சார் படமே இப்போ நான் நிறைய டப்பிங் நானே பார்த்துப்பேன். ஏன்னா வந்து சார் கூட சில சமயம் அப்படி விட்டுறலான்னு கூட சில சமயம் நினைப்பார். நான் கொஞ்சம் வந்து அவர் என்னன்னா அவருக்கு மைண்டில் இது சீனில் கட்டிங்கில் போயிடும் அப்படிலாம் தோணும். நான் வந்து அது கட்டிங்கில் போகிறதுக்கு முன்னாடி கூட நேர்த்தியாக அது உள்ளே போகணும் அப்படின்றதில் தெளிவாக இருப்பேன். அது அதனால தான் கடைசியாக வந்து டைரக்டர்கிட்ட வந்து நான் முதல் படம் வடிவங்கள் பண்ணி எனக்கு சரியாக போகலை, கலைப்படம் மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப கை கொடுக்கும் கைன்ற படம், அந்த ரஜினி சார், ரேவதி இவங்களெல்லாம் வச்சு பண்ணுறப்போ கூட என்னை திரும்ப வரணும்னு கூப்பிட்டார். நான் போய் வேலை செஞ்சேன். ஒருத்தர் டைரக்டர் ஆகிட்டு திரும்ப போய் வேலை செய்யணுமானலாம் நினைப்பாங்க. ஆனால் வந்து நான் நம்ம டைரக்டரு அப்படின்ட்டு போனேன். இதே மாதிரி ஒரு காட்சியை இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், சங்கர் சாரோட ஷூட்டிங்கில் இவர் நம்ம வசந்தபாலன் அன்னைக்கு இருந்தார். ஸோ இப்போ ஆனால் அன்னைக்கு நான் வந்து அப்படி போனதுனால தான் எனக்கு தான் சார் அங்கே பழக்கமானார். அவர் என்எஸ்சி டிடி வந்து கை கொடுக்கும் கை வாங்கியிருந்தார், ரெகுலராக வருவாங்க. அதனால் எந்த அதை இப்போ அப்துல் ரஹ்மான் சொன்னது தான், எந்த பின்னடைவும் பின்னடைவு இல்லை. பிறகு நான் அப்துல் ரஹ்மான் சாரை கலைஞர் 90 ஃபங்க்ஷனில் ஒரு ஹோட்டலில் விருந்தில் 90 கவிஞர்கள் சந்திக்கிற அன்னைக்கு நானும் ஒருத்தனை போயிருக்கிறப்போ நான் சந்தித்தேன். அப்போ தான் வந்து என்னை அறிமுகப்படுத்தினாங்க. சார் நான் யார் கண்ணன் மறந்துடுங்க, ஒரு நாள் கல்லூரியில் அப்படின்னு சொல்லி அப்படின்னு. ஆக நிகழ்ச்சிகள் வந்து எல்லாமே வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக தான் இருக்கும். எந்த தோல்வியும் கூட அதுக்கான ஒரு
வெற்றிக்கான பின்னணியை பின்னாடி வச்சுக்கிட்டு இருக்கோம். சார், முள்ளு மலரும் உதிரி பூக்கள் இந்த ரெண்டு படம் பற்றி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் எப்படி இருந்தது சொல்லுங்க. முள்ளு மலரும் வந்து சார் வந்து அதை இப்போ என்னன்னா மலையாள பட உலகம் மாதிரி தான் சாரோட இது எல்லாமே. ஏன்னா கதையை வந்து நாமே பண்ணக்கூடாது, வேற ஒருத்தர் கதையை எடுத்துக்கணுன்றது இப்போ மலையாள பட உலகத்தில் இன்னைக்கும் இருக்கு. அதான் சார் வந்து தமிழ் பட உலகத்தில் அவர் ஒரு ரைட்டராக இருந்தோம், எத்தனையோ படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு. இருந்தும் அவர் வந்து அவர் வேற ஒருத்தர் எழுதின கதையை எடுத்துக்கிட்டு தான் பண்ண, முள்ளு மலரும் உமாச்சந்திரனோட கதை. அதே மாதிரி உமாச்சந்திரன்றது ஒரு பெரிய எப்படி சொல்லணும்னா ஒரு இன்டலெக்சுவல் ரைட்டர் அப்படிலாம் சொல்ல முடியாது, சுந்தர ராமசாமி மாதிரி சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த அந்த கதையே சினிமாக்கான கதை அப்படின்றத முடிவு பண்ணார். அதே மாதிரி வந்து உதிரிப்பூக்கள் சிற்றன்னைன்ற பேரில் புதுமைப்புத்தன் பண்ணது, அதை வந்து உதிரிப்பூக்களாக பண்ணணும். அவர்கிட்ட அதே மாதிரி ஒரு பெரிய ப்ரொடியூசர்கிட்ட நம்ம படம் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. பெரிய ப்ரொடியூசர் பண்ணார், தேவி ஃபிலிம்ஸ் பண்ணார், கொஞ்சம் சலங்கை பண்ண அந்த பேனர் தேவி தியேட்டர் ஓனர்ஸ் அவங்க திரும்ப வந்து அழியாத குளங்கள் பண்ணாங்க, நாம் நெஞ்சத்திக்கல் அதை பண்ணோம். ஸோ சுகாசினி மோகனை அறிமுகப்படுத்தின படம். ஆனாலும் சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் உதிரிப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவர், தேவர் இறப்புக்கு இவர் அவசரமாக போகணும், சாண்டோ சின்னப்பா தேவர் இறந்துட்டார், இவர் அவசரமாக போகணும். முழு மலரும் ரிலீஸ் ஆகிருக்கு, இவர் கார் வாங்கலை அந்த டைமில், ஒரு டைரக்டரு இந்த காலகட்டத்தில் வேற அந்த காலகட்டம் படம் முடிச்சுட்டு ஆமாம் அவ்வளோ படத்துக்கு டைலாக் ரைட்டராக இருந்திருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு, துக்ளக்கில் வேலை செஞ்சார், டாக்டர்ன்ற பேரில் விமர்சனங்கள் திரைப்பட விமர்சனங்கள்லாம் மகேந்திர சார் தான் எழுதினார். இவ்வளோக்கும் எம்ஜிஆர் சார் வந்து கூப்பிட்டு பொன்னியின் செல்வன் ஸ்கிரிப்ட் பண்ண சொல்லி தான் இவர் வந்தார். ஸோ இவ்வளவு பெண் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் கார் வாங்க முடியல, ஆட்டோவில் தான் போவார். அப்போது தேவர் மறைஞ்சார் அந்த டைம், நான் பத்திரிக்கையில் அப்போ வேலை செய்கிறேன், பத்திரிக்கையாளர் நான் இருந்தேன்னு சொல்லலையா, இவர் போகணும், அதுக்கு கார் யார் உடனே வரணும் அப்படின்னா பல பேர்கிட்ட வந்து கார் இருக்குது, டிரைவர் இல்லை, டிரைவர் இருக்காங்க கார் இல்லை. அப்போ காரோட அவர் நானே ஓட்டிக்கிட்டு வரேன்னு ஒரு பாலகிருஷ்ணன் சார் வந்தார், ஒரு அம்பாசிடர் 3014 நம்பரு, அவர் வந்து மனோரமாவுக்கு அவரும் மேனேஜராக இருந்தார். காளின்ற படம் ரஜினி நடித்த படத்துக்கு அவர் தயாரிப்பு நிர்வாகி, நானும் வேலை செஞ்சேன் அந்த படத்தில். அப்போது அந்த நட்பு இருக்கு இல்லையா, அதுக்காகவே உதிரிப்புகள் படம் ஆரம்பிக்கிறப்போ முழு மலரும் வெற்றினால ஒரு 10-20 பேர் செக் கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க, எதையுமே அவர் தொடலை. இந்த பாலகிருஷ்ணன் சாரை தயாரிப்பாளராக்குனார், டிம்பிள் கிரியேஷன்ஸ்ன்ற பேரில் உதிரிப்பூக்கள் ஸ்டார்ட் ஆச்சு. உதிரிப்பூக்கள் கூட பார்த்தீங்கன்னா அதுதான் சொன்னேன், பெரும் பொருட்செலவு எதுவுமே பண்ண மாட்டார், அதுக்கான இதுவே இல்லை. அந்த அது ஒரு கவிதை எழுதுறதுக்கு பேப்பர் பேனா போகிறோம் அப்படின்ற மாதிரி. அதை வந்து மேட்டுப்பாளையன்ற ஒரு லொக்கேஷன் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஒரு நாகரா கிடையாது, 2C கேமரா, ஒரு ரொட்டேட்டிங் ஐபிஎஸ் இருக்காது, ஒரு மானிட்டர் கிடையாது, பார்க்கறதுக்கு என்ன வருதுன்னு பார்க்க மானிட்டர் கிடையாது. இவ்வளோக்கும் நேஷனல் அவார்டு லெவலுக்கு உள்ள கேமராமேன் அசோக் குமார், அந்த ஃபைட்டுன்னா கூட ஒரு கண்ட்ரி ஃபைட்டாக இருக்கும், ஒரு பெட்டு போட்டு ஜம்ப் பண்ணி ரோப்பு வச்சு அந்த அந்த வேலையெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஒரு ஃப்ரேமில் 1000 வண்டி வருது, கார் வருது, நைட் எஃபெக்டு, புயல், பூகம்பம் எதுவுமே கிடையாது. உதிரிப்பூக்கள்ன்றது அப்படி ஒரு சின்ன 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 இடத்துல, அந்த அஸ்வினியோட டெத்து கூட ஒரு சின்ன ரூமுக்குள்ள அப்படி எடுத்த எல்லாமே படம் எல்லாமே. அது கூட சரத்பாபு கேரக்டர் வந்து இப்போ அண்மையில் மறைஞ்சார் சரத்பாபு, அவர் வந்து ஏற்கனவே முள்ளு மலரில் நடிச்சிருந்தார், பிறகு உதிரிப்பூக்களுக்கு அவர் அந்த கேரக்டர் பண்ணுறதாவே இல்லை, வேற ஒரு பிரபலமான நடிகர் தான் பண்ணுறதா இருந்தால் அழிச்சிட்டு போயாச்சு, அவர் சரியாக பண்ணலை. ஆனால் அதுக்கெல்லாம் யோசிக்க மாட்டார், இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய ஒரு இயக்குனரோட நடிகர் அவர், தெலுங்கு தமிழ் நடிச்சுக்கிட்டு இருந்தார், அவர் சரியாக பண்ணலைன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நடிக்க வந்தார் அந்த கேரக்டருக்கு, அவரும் சரியாக பண்ணலைன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டார். மூணாவதாக யாரோ, ஏன்னா ஷெட்யூல் போயிட்டே இருக்கு, யாரை வச்சு பண்ணலான்றப்போ மேட்டுப்பாளையத்தில் ஒளிப்பதிவு மேதை கர்ணன் சார் படம் புதிய தோரணங்கள்னு மாதவியோட சரத்பாபு சார் நடிச்சிட்டு இருந்தார். சரத்பாபு சார்கிட்ட இதை சார் எனக்கு சும்மா விளையாட்டா சார் எனக்கு சான்ஸ் கொடுங்க சார்னு சும்மா, என் டேட்டு அவ்வளோ இது நெருக்கடி சரத் சாருக்கு அப்படி காமெடியாக சொன்னார். உடனே சார் நீங்கள் பண்ணிட்டா எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு அப்படித்தான் வந்து சரத்பாபு சார் அந்த கேரக்டர் திரும்ப பண்ணார். எங்கள் படம் பிறகு எங்கே எதுவாக இருந்தாலும் சரத்பாபு சார் அதில் இருப்பார்,
சரத்பாபு சார் இப்போ மறைவுனால அவரை பத்தியும் சொல்ல வேண்டிய ஒரு இது இருக்கு. ஒரு சின்ன ஸ்மோக்கிங் ஹேபிட் கூட கிடையாது. இப்போ நான் இன்னைக்கு ராகி கேழ்வரகு கூழ் எல்லாம் போய் இப்போ சாப்பிட்றேன். அதை நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்பவே எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினது அவர் தான். வீட்டிலேருந்து அழகாக அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து நல்லா ஆனியன்லாம் போட்டு கட் பண்ணி போட்டு கொண்டு வந்து, ரஜினி சார் அதே மாதிரி லெமன் டீ, அது அவர் குடிப்பாரோ இல்லையோ நாங்கள்லாம் தான் குடிப்போம். சரத்பாபு சார் இதே மாதிரி இந்த கூழ் இதெல்லாம் வந்து அப்படி ஒரு நல்ல இது, எந்த ஒரு அதாவது யாரையும் நோகடிக்க கூட வார்த்தைகள் பேச வராது அவர். அந்த மாதிரி சாக்லேட் பேபி மாதிரி தான் வந்து சரத்பாபு சார் இருந்தார். இறுதி வரை அவர் ஒரு இதுதான். இப்பவும் நமக்கு அவரோட இழப்பு வந்து கஷ்டமா தெரியுதுன்னா, நம்ம யூனிட்ல எல்லா படங்களும் வந்து அவர் பண்ணாரு. கடைசியா வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ்ல கோபுரம்ன்ற ஒரு சீரியல்ல அவர் நடிக்க ஆரம்பிச்சதும் நான் அதுக்கும் டைரக்டரா போனேன். நடிக்க போய் டைரக்டராகவும் போனேன். கிளைமாக்ஸ் எல்லாம் நான் ஷூட் பண்ணேன். அவரை பொறுத்த வரைக்கும் மகேந்திரன் சாருக்கு வந்து ஒரு டீம் எப்பவுமே வந்து வச்சிருப்பார். சாமி கண்ணு, சாந்தரம், குமரிமுத்து, இப்படி யாரா இருந்தாலும் மேக்சிமம் வந்து அவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும். இடிச்சபுள்ளி செல்வராஜ் இப்படி வேலை கொடுக்கணும், அவுட்டோர் வர சொல்லிடுவார், ஏதாவது ஒரு வேலை கேரக்டர் கொடுத்துருவார். அப்படி அதில் ரொம்ப இதுவாக இருந்தார். அவர்கிட்ட அதே மாதிரி வந்து மகேந்திரன் சார்கிட்ட வந்து முள்ளு மலரும் உதிரிப்பூக்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, முள்ளு மலரும் ஒரு நடிகரை இப்போ ரஜினி சார் கூட உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யாருன்னு கேட்டால் மகேந்திரன் சார்னு சொல்லுவார். அவருக்கு ஒரு திருப்பு முனையாக இருந்தது முள்ளு மலரும் படம். முள்ளு மலரும் வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸோட ஆர்டிஸ்ட் வச்சு பண்ண அதே இது பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து உதிரிப்பூக்கள். இதில் கமர்ஷியல் எலமெண்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிலாம் கிடையாது. விஜயன் சார், விஜயன் சாரோட படம் நிறமாறாத பூக்கள் பாரதி ராஜா டைரக்ஷன்ல அதே சமயத்தில் ரிலீஸ் ஆகுது. உதிரிப்பூக்களும் நிறமாறாத பூக்களும் ஒரே நாள் ரிலீஸ். ரெண்டுலையும் கிளைமாக்ஸ் தண்ணியில் இறப்பு விஜயனுக்கு. விஜயன் சார் வந்து அதை வந்து நம்மகிட்ட சொல்லவே இல்லை, லொக்கேஷனில் சொல்லலை. அது வேற மாதிரி தண்ணியில் இறங்கி சாவார், இதுலேயும் தண்ணியில் இறங்கி சாவார். பட் இது ரொம்ப இது கவித்துவமான ஒரு விஷயம். இது வந்து அன்னைக்கு ஷூட் பண்ற அன்னைக்கு மேட்டுப்பாளையத்துல உதிரிப்பூக்கள் இந்த கிளைமாக்ஸ் பண்ற அன்னைக்கு சன்லைட்டே வரல, அன்னைக்கு முடிச்சாகணும் அந்த கிளைமாக்ஸ். தூரல் வர்ற மாதிரி ஒரு இது, இன்னும் கொஞ்ச நேரம் ஆனால் இருட்டாயிடும், க்ரௌடெல்லாம் வந்துருச்சு. அந்த ஒரு எம்டி ஸ்ட்ரீட் நாலு ஸ்ட்ரீட் கடைசியா கிளைமாக்ஸ்ல காட்டுற ஷாட் வரும். இளையராஜா ஒரு டும் 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 டும்னு அந்த மியூசிக் போடுவார். ஸ்ட்ரீட்டெல்லாம் எம்டியா இருக்குன்றத அந்த மியூசிக் சொல்லும். கட் பண்ணோன்னா ஃபுல்லாக வில்லேஜ் பீப்புள் அத்தனை பேரும் இந்த பவானி ஆற்றங்கரை ஓரமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஊரில் யாருமே இல்லை. இவர் வந்து விஜயனை வந்து கார்னர் பண்ணிடுறாங்க. அப்போ தான் சொல்லுவார், என்ன மாதிரி உங்களையும் மாற்றிட்டேன்னு, அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லுவார். இது சன்லைட்டே இல்லை அப்போது, ஃபுல் ஓப்பன் கேமராவில் சொல்லுவாங்க. கேமராவில் வந்து ஒரு அப்ரேச்சர் கட் பண்ணுறது அது இது இது லைட்டு போடுறதுக்கு எதுவுமே இல்லை, தூரல் லேசாக ஊசி தூரல். அப்போது அசோக்குமார் துணிஞ்சு பண்ணுவோம் அந்த சீனை அப்படின்னு. அதுதான் பார்த்தா கிளைமாக்ஸில் அந்த சிச்சுவேஷனே ஒரு அப்படி மூடியா க்ளவுடியா அப்படி அப்படி ஒரு அந்த பார்க்குற எல்லாருக்கு கண்கள்லையும் கண்ணீர் வரவழைக்கிற மாதிரி அப்படி ஒரு சில்வர் ஜூப்ளி படம். கண்டிப்பாக. ஸோ அது அந்த கிளைமேட்டு கூட ஒர்க் ஆச்சு. அங்கே பவானி ஆற்றங்கரை மட்டும் எப்போ தண்ணி வரும் எப்போ தண்ணி வராமல் போகும்னே சொல்ல முடியாது. திடீர்னு அப்படி பொங்கி பிரவாகம் எடுத்து நுங்கு நுரையுமா வரும் அந்த ஆறு ரிவர். அதில் கூட ஒரு சாங் இருக்கும் உதிரிப்போகல்லையே, நான் பாட வருவாய் அப்படின்னு ஒரு சாங், எம்ஜி வல்லபன் சார் எழுதின சாங்கு. ஸோ எனக்கு என்னன்னா, நாம அதிகமாக வேலை செஞ்சு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இது மாதிரி படங்கள்ல நமக்கு கிடைச்சது. எல்லாமே நாம இப்போ காப்பிரைட்டராகவும் நான் இருப்பேன். இப்போ நான் காப்பிரைட்டராக எழுதுறப்போ தான் இந்த சீனில் அரிசி தேவை, முரம் தேவை, மல்லிகைப்பூ தேவை, ஒவ்வொரு பேஜாக எடுத்து அனுப்பிக்கிட்டே இருப்பேன். அங்கே என்னோட பேஜுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா கிடைக்கிற பொருள் தான், ஆனாலும் அதை வந்து கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் தந்தி மாதிரி உடனே கையில் கொடுப்பேன். அது போய் உடனே அடுத்து சீன் வைக்கிறதுக்குள்ள அது கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு இது பண்ணிட்டோம். இந்த அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு வந்து டைலாக் பேப்பர் வந்து எடுத்து பார்த்தாங்கன்னா, இப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் சீனை சொல்லணும், டைலாக் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அந்த கையெழுத்து அவங்களுக்கு பேசும்.
அது உள்ள அப்படிதான் சி டி ராஜகாந்தம் பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க சொன்னாங்க ஒரு தடவை நான் ஃபீவர்னு போக முடியல ஷூட்டிங் ஸ்பாட்டு, எங்க அந்த தம்பி கண்ணன் அது எழுதுனதை காட்டுனு அப்படி பார்த்தனாலே அப்படியே போருமே அது கண்ணு வழியா அப்படி உள்ள போயிடுமா அந்த டைலாக் இல்ல இந்த அது ஒரு பேஜுக்கு ஒரு 10 லைன் எழுதியிருப்போம் அது அப்படியே இந்த மைண்ட்ல வந்து அந்த வரிகள் ஞாபகம் வந்துடும்ன்றது அப்படி சொல்லுவாங்க அவங்க. ஸோ அதனால உதிரி பூக்கள்ன்றது ஒரு அதாவது குறைந்த செலவில் அந்த பிரம்மாண்டமான உணர்வுகளை ஏற்படுத்தின படம். இந்த படங்கள்ல பயணிக்கும் பொழுது ரஜினி சார் அவரோட பணியாற்றிய அனுபவங்கள் அதை பற்றி சொல்லுங்க. ரஜினி சார் வந்து நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றதெல்லாம் வந்து சில பேர் இப்போ கேரவன் கலாச்சாரத்தால அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஹீரோஸை நெருங்க முடியாதபடி ஆயிடுச்சு இப்போ. ஆக்சுவலாக அப்போ அப்படி இல்லை. நான் வந்து ரொம்ப ஸ்லோ ஈட்டர், மெதுவாக சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அவர் லஞ்சு பிரேக்கில் 5 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்ருவார். சாப்பிட்டு வந்து எங்கே தலை வச்சு படுக்கலான்னு பார்ப்பாரு. நான் ரொம்ப லேட்டாக எழுந்திரிப்பேன்னா டக்குன்னு அப்படியே மடியிலேயே தலை வச்சு படுத்துருவார். அவன் மரத்தின் வேறும் மகிழ்ச்சி படுக்கையேன்னு அள்ளித்தந்த பூமி அண்ணன் எல்லாம் வேலை எழுதினது. அதாவது அப்படி ஒரு மகிழ்ச்சி படுக்கை இதான் எல்லாருக்கும், ஏன்னா காரவனெல்லாம் கிடையாது. அப்போது அதனால் வந்து அந்த ஒரு நெருக்கம் நட்பு எல்லாருக்கும் அன்பு, ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கிறது, ஒரு நாள் ஷேவ் பண்ணலன்னா ஏன் பண்ணலன்னு கேட்குற அளவுக்கு அது இருந்துச்சு. பிறகுதான் நான் தாடியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சது. அப்போல்லாம் நல்ல ஒரு, ஏன்னா அவர் சார் மகேந்திரன் சாரும் ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாரு. எல்லாரையும் வாங்க போங்க அப்படித்தான் கூப்பிடுவார். ஒரு நாளும் அந்த இதுவாக கூப்பிட மாட்டார். ரொம்ப கிளாஸ் அவரும் படித்தவர், நாமும் படிச்சுட்டு தான் போனோம். என் கூட வேலை செஞ்சதுல பெரிய கதாசிரியர் ஜிபிஎஸோட பையன் பிரகதீஷ், அப்படி இன்னொரு பையன் ஐஏஎஸ் அட்டன் பண்ணவர், இப்படி எல்லாருமே வந்து நல்லா படித்தவங்க. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒருத்தர் ஒரு வேலையை பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரஜினி சார் வந்து ஸ்பாட்டில் வந்து இப்போ நான் எப்பவுமே என்னென்னா ஏதாவது சிச்சுவேஷன் சூழல் இதையெல்லாம் பார்த்து கவிதை எழுதுவேன். அது வந்து நமக்குள்ள உள்ள இருக்கிறது தவிர்க்க முடியாது. எடிட்டிங் நோட்லேயே ஒரு பக்கம் எழுதுவேன், அப்புறம் பேடில் கடைசி பேஜ் எடுத்து அதில் எழுதுவேன். இது சில சமயம் அப்படி சொல்லுவேன். சொல்கிறப்போ அங்கே ரசிக்கிறது ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் நமக்கு வந்து அவங்க தான் முதல் வாசகர்கள் மாதிரி, முதல் பார்வையாளர்கள் அப்படின்ற மாதிரி ரஜின் சார் ரொம்ப ரசிப்பார். அதே மாதிரி அவர் வீட்டிலேருந்து வர்ற ஃபுட்டெல்லாம் வந்து நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அவருக்கு என்னன்னா அப்போது நல்ல பீக்கில் இருக்கிறப்ப கூட கரெக்டாக கை கொடுக்கும் கையெல்லாம் அவர் 2 o'clock பிரேக் முடியுது 2 மணிக்குன்னா, 1 மணிக்கு நம்ம பிரேக் விடுறோம் சாப்பிட்றதுக்காகனா, அவர் காரை எடுத்துக்கிட்டு கிளம்புவார். கரெக்டாக 2 o'clock அந்த கார் என்ட்ரி ஆகிடும். அது கெருகம்பாக்கத்தில் ஷூட்டிங், சென்னை போயஸ் கார்டனில் அவர் வீடுனாலும் அந்த கரெக்டாக 2 o'clock என்ட்ரி ஆகிடுவார். அவர்னால ஒரு நாள் லேட்டுன்றது வராது. அதே மாதிரி ஒரு டப்பிங்கில் கூட அவர் ஒரு ஏதோ ஒரு சின்னதாக வந்து நம்ம சொல்கிறோன்னா எதனால் சொல்கிறோன்றதை உடனே உணர்ந்து அடுத்தது அடி அடிச்சிடுவார். அப்படி பேசிடுவார். டைலாக்கு இந்த இதெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை கொஞ்சம் கூட ஹார்டாக அவர் ட்ரீட் பண்ணவே மாட்டார். அப்படி தோளில் கை போட்டுக்கிட்டே கேட்பார். அப்படி ஒரு நெருக்கமாக தான் எல்லாரையுமே வந்து நினைப்பார். நம்ம எனக்கு பர்சனலாக எனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படி தான் சொல்லணும். கலிப்புலி தானு சாருக்கு இவர் தான் தானுன்னு நான் தான் ரஜினி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்படி அப்போ தான் வந்து நான் தான் பைரவி ரிலீஸ் பண்ணேன் அப்படிலாம் தானு சார் சொன்னார். ஸோ அது அந்த அதை தானு சார் இப்போவும் சொல்லுவார், நான் தான் அறிமுகப்படுத்தினேன் அப்படின்றத சொல்லுவார். பிறகு தானு சார் வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் ரஜினி சார் வர்றப்போ கல்யாணத்து மேடையிலேயே என்கிட்ட கட்டி பிடிச்சி சொன்னார், பாரு ரஜினி சார் வந்துட்டார் கல்யாணத்துக்கு அப்படின்ற அந்த இதெல்லாம் வந்து. ரஜினி சார் வந்து நடிக்க முடியலை முதல் படத்தில், ஏன்னா இப்போ நான் என் கூட பழகின மோகனை வச்சு நான் முதல் படம் பண்ண முடியலை, சுகாசினியை வச்சு பண்ண முடியலை. ரஜினி சார் கூட வேற எல்லாம் பண்ணிட்டு திரும்ப யார் டைமில் கூட நாங்கள் வேறு யார் யாரையோ பார்த்துட்டு கடைசியாக அர்ஜுன் செலக்ட் பண்ணோம். அப்போது பூஜைக்காவது ரஜினி சாரை கூப்பிடலாம் அப்படின்னு போய் கூப்பிட்டப்போ யார் யார் நடிக்கிறன்னாரு, குட் செலெக்ஷன் வார்த்தை சொன்னார். சார் நீங்கள் பூஜைக்கு வரணும்னா, இல்லை இல்லை நான் பாம்பேயில் இருப்பேன் அந்த டைமு, வரேன் எப்படியாவது ஒரு தடவை வரேன், இடையில வரேன். இப்போ நான் அவங்களுக்கெல்லாம் ஒரு செல்லப்பிள்ளை செல்லப்ப அவங்க வீட்டு புள்ள மாதிரி அப்படி தான் இருந்தேண்ணா. அதே மாதிரி ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு
தானி சாருக்கும் கலைப்புலி சேகரனுக்கும் ஒரு ஐடியா வந்துச்சு, எப்படியாவது ரஜினி சாரை வந்து அது உள்ள கொண்டு வரல. ஆமாம், அப்போதான் என்ன கேட்க சொன்னாங்க. நான் போய் இந்த மாதிரி கேட்டேன், சார் ஒரு 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 மணி நேரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷூட் பண்ணிக்குவேன் அப்படின்னு. முதல்ல வந்து சரி நான் சொல்கிறேன் சொல்கிறேன்னு ரெண்டு. அப்புறம் திரும்ப கூப்பிட்டு சொன்னார், ஒரு நாள் தரணும். நான் வீட்டில் இருக்கேன், எல்லா வேலையும் விட்டுட்டு வாங்க. ஆனால் ஜென்ரேட்டர்லாம் எதுவுமே வேண்டாம், ஏன்னா பொயஸ் கடலில் நிறுத்த முடியாது. சும்மா என்ன அவைலபிள் லைட்டோ கொஞ்சம் ஏதாவது பண்ணிட்டு பண்ணிடுங்க, ஒரு நாள் நிதானமாக பண்ணுங்க. அப்படி அவரே ஒரு நாள் நமக்காக கொடுத்தாரு. அவரை ஸ்டார்ட் கட் சொல்லி ஆக்ஷன் சொல்கிற இதை வந்து நான் அந்த அந்த ஸ்டேஜ்லேயே எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி வந்து நாமெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ பெரிய வீடு பூஜை அறை இதெல்லாம் வந்து ஷூட் பண்ண அலோவ் பண்ண மாட்டோம். ஆனால் அவர் வந்து பூஜை அறையிலேயே சரி பண்ணுங்க கண்ணன், அவர் அவர் அவ்வளோதான் கரெக்டாக இருந்தார். உள்ளே போய் இவங்க 2KV இதெல்லாம் வைக்கிறப்போ ஏசியெல்லாம் பனால் ஆகிடுச்சு, எனக்கு டென்ஷன் ஆகுது. அது என்னது சாதாரண விஷயம், இதெல்லாம் நடக்கிறது தானே, எதுக்கு உங்களுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகிறீங்க. ஆனால் அப்படி அவரோட மனநிலை இருந்துச்சு. அதே மாதிரி ஒன்று சொன்னார், படம் வந்து முடிஞ்சு படம் தியேட்டரில் பார்க்குற வரைக்கும் நான் நடிச்சிருக்கேன்ற மாதிரி தெரிய வேண்டாம், அது அதுவாக வரட்டும் அப்படின்னார். அப்படித்தான் வந்து தியேட்டரில் படம் பார்த்ததும் கிளாப்ஸ் பண்ணாங்க. அவர் மழைக்காலம் தாண்டி திரும்ப ஒரு 50-75 நாள் அந்த படம் ஓட ஆரம்பித்தது கூட வந்து அதோட ஃப்ளோ விளம்பரங்கள் எல்லாம் வர ஆரம்பித்ததும் தானி சார் அதற்கு அந்த இதை கிரியேட் பண்ணார். கிளைமாக்ஸ் அங்கே அப்போ தூர்தர்ஷனில் போட்டு அதை ஒரு இது பூம் கிரியேட் பண்ணார். அப்புறமும் வெற்றிக்கு கூட அவர் வரணும்னு நினச்சி போய் நீங்கள் வந்தால் தான் ஃபங்க்ஷன், வெற்றி விழா உங்கள் கையால் ஷீல்டு கொடுக்கணுன்னதும் கரெக்டாக ஒத்துக்கிட்டாரு. பெரிய அதுலேயும் வேடிக்கை என்னென்னா, சாம்பரில் நடக்குது யாரோட வெற்றி விழா, அதுக்கு அவர் முன்னாடி வந்துட்டார், நான் லேட்டாக போகிற மாதிரி ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா, அதே சமயத்தில் கண்ணே கண்ணே முதேன்னு சாஜு ப்ரொடக்ஷன்ஸ் படம் சாங் ரெக்கார்டிங், இன்னொரு இடத்துல ஒன்னே ஒன்று கேட்பேன் படத்தோட ஷூட்டிங். ஸோ இந்த மூணும் ஒரே சமயம் ஒரே நாள் தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு. அவர்கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் கேட்டேன், சார் இந்த மாதிரி அதனால் சாங்கு வந்து ஒரு 6 நிமிஷம் பாட்டு வாணிஜேரம் நான் எழுதி அதை காதில் கேட்டு வர மாதிரி ஆயிடுச்சு டிராஃபிக்கில். அது என்ன நம்ம வேலை தானே கண்ணன், பரவாயில்ல அவர் பண்ணு அதெல்லாம் அந்த மாதிரி. அவர் வந்து ஒரு எனக்கு இந்த யாரில் அவர் பண்ண இந்த கோஆப்ரேஷன் வந்து லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மோகனை வச்சு படம் பூஜை போட்டப்போ அவர் தான் வந்து தொடங்கி வச்சார். அது சமகாலத்தில் எனக்கு தெரிஞ்சு, பிறகு வந்து இந்த கேரவன் கலாச்சாரம்லாம் வந்ததுனால கொஞ்சம் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ இருக்கிற அஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு அந்த கொடுப்பினை இல்லை, அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் சொன்னேன், உதவி இயக்குனர்ன்ற கர்வம் எனக்கு இருக்குன்னா இதெல்லாம் இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடச்சிது.